பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். இறைவன் அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜீவகாருண்யத்தை பின்பற்ற வேண்டும் என்கிறார் வள்ளலார். இதனால் அகத்தில் இருக்கும் இன்பம் வளர்ந்து பொங்கி எங்கும் பாயும், சதா ஆனந்தமயமாக நம்மை வாழ வைக்கும். அதுவே அருட்பெருஞ்சோதியின் தனித்தரும் கருணை திருவருளின் துணையை கொண்டு நம் உள்ளிருந்து தழைத்து பொங்கும். இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் உயிர்கள் மீது அன்பு, தயவு, கருணை, இரக்கம் இவற்றை நாம் காட்ட வேண்டும் என்கிறார் ராமலிங்க அடிகளார். அருட்பிரகாச வள்ளலார் எடுத்துரைப்பது என்னவென்றால், அவர் இயற்றிய முதல் நூலில், அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலில் அவர் பின்வருமாறு கூறுகிறார். ஒரு ஜீவன் பசி, தாகம், பிணி, இச்சை, வறுமை, பயம், கொலை முதலியவற்றால் துன்பப்படுவதை இன்னொரு ஜீவன் பார்க்கும்போதும் அறிந்தபோதும் கேட்டபோதும் அந்த ஜீவனுக்கே தன்னை அறியாமலே உருக்கம் உண்டாகும். ஜீவன்கள் ஆன விளக்கமும் அருள் விளக்கமும் பெற்று இன்புறுவதற்கு அவைகளுக்கு உரிய உடம்பு மிகவும் அவசியம். இந்த உடம்புக்கு பசியால் பெரும் அபாயம் ஏற்படும். ஒரு ஜீவனுக்கு பசியினால் ஏற்படும் துன்பத்தை போக்குவதில் ஏற்படும் இன்பம்தான் மேலான இன்பம். இது யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் ஏற்படும் இன்பங்களுக்கு மேலான இன்பம் என்கிறார் வள்ளலார் சுவாமிகள். இவற்றின் மூலமாக முடிவாக கிடைக்கும் ஸ்வர்க்க இன்பத்தை விட மேலான இன்பமாகும் என்று மேலும் உறுதிபட கூறுகிறார். ஆனால் சிலர் மனிதநேயம் சிறந்தது என்று கூறுவார்கள். அதற்கு வள்ளலார் சுவாமிகள் தரும் விளக்கம் என்னவென்றால், மனித நேயம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை குறித்து நினைத்து செய்யக்கூடிய சேவை. ஆனால் ஜீவகாருண்யம் என்று சொல்லுவது எந்த ஒரு உயிரினத்திற்கும் நாம் காட்டக்கூடிய பரிவு, நாம் காட்டக்கூடிய தயவு, நாம் காட்டக்கூடிய சேவை என்று அவர் அழகாக வேற்றுமைப்படுத்தி கூறுகிறார் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலில். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மேற்கொண்டு பார்ப்போம்.